ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. குட் மார்னிங், குட் டே எல்லாருக்கும். இன்றைக்கி டே வந்து சூப்பராக அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, நம்ம ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு டாபிக் எடுத்து அதை இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர சுவாரஸ்யமாக ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறீங்களா, அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ஷோவோட கான்செப்டே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து பேச போகிறோம், எதை பற்றிலாம் புதுசாக தெரிஞ்சிக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ், சூப்பரான சாங்ஸ் வந்துகிட்டே இருக்குது. முதல்ல அதை கேட்டுடலாம், அதுக்கப்புறம் இன்றைக்கி பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதனால் எங்கேயும் போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம எஃப்எம் கேட்கணுங்க, அதை கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்ட்ராய்ட் மொபைல் யூசர்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்கலாம், மற்ற மொபைல் யூசர்ஸ் டியூன்இன்ல போய் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படின்னு சர்ச் பண்ணி கேட்கலாம். அப்படி இல்லைனா யூஎஸ் தமிழ் எஃப்எம் .com போனீங்கன்னா 24/7 எல்லா ஷோஸும் லைவாக போயிட்டே இருக்கும், அதுலயும் போய் கேட்கலாம். இப்ப சூப்பரான சாங்ஸ் வந்துட்டிருக்கு, அத ஃபர்ஸ்ட் கேட்டறலாம். சாங்ஸுக்கு முன்னாடி சூப்பரான டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்ன டாபிக் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ். அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இதை சொல்ல போகிறது உங்கள் ஆர்ஜே ஜிவி. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி, நம்ம தேசத்தோட தந்தை மகாத்மா காந்தி, உலகத்துக்கே அகிம்சை வழியை வந்து சொல்லிக் கொடுத்தவர், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காந்தி அவர்களுக்கு வந்து நம்ம தேச தந்தைக்கு வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைச்சதே இல்லைங்க. அவர் வந்து நாமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்கம்மா, அதனால தான் கிடச்சிருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. அவர் அஞ்சு தடவை நாமினேட் ஆயிருக்காரு, 1937, 1938, 1939, 1947. அதுக்கப்புறம் அவர் இறக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி 1948 ஜான்வரியிலையும் நாமினேட் ஆயிருக்காரு. அஞ்சு தடவை நாமினேட் ஆகியும் அவருக்கு ஒரு தடவை கூட நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கல. ஆனால் அவர் தான் உலகத்திலேயே அகிம்சா வழிக்கு தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டான கேள்வி தான். இதை படிச்சுட்டு எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் இதுக்கு அடுத்து சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் இன்னும் கடுப்பாயிருவீங்க. அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். We are back to the show. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது US தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரி, காந்தியடிகள் அஞ்சு தடவை நாமினேட் ஆகியும் அவருக்கு நோபல் பீஸ் ப்ரைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து அதை விட இன்னொருத்தருக்கு வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதை கேட்கும்போது இன்னும் கடுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1939 உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒருத்தர். இவருக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேரை சொன்ன பிறகு யோசிங்க, அவருக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடால்ஃப் ஹிட்லர் அவர் நாமினேட் ஆயிருக்காரு, அதுவும் எதுக்கு, நோபல் பீஸ் பிரைஸ்க்கு 1939. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? ஷாக்கக்கற இதை விட இன்னும் ஷாக்கான ஒரு விஷயம் இருக்காது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிட்லர் அவர் வந்து சின்ன வயசில் அவருக்கு என்ன ஆசைப்பட்டார், என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீஸ்ட், ஒரு பாதிரியார் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காராங்க. இதை விட ஷாக்காக இருக்குமே, அதை ஷாக்கில் அப்படியே உட்காந்துருங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அன்பிலீவபிள் ஃபேக்ட் பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் பேக் டு பேக்கில் மூணு சாங்ஸ் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஜே ஜிவி. இன்றைக்கி நம்ம ஷோ டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு நீங்கள் அன்பிலீவபிளாக தான் உட்காந்துருப்பீங்க. அடுத்தும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, வீட்டில் எலி வெளியில் புலி அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து நான் அடுத்து சொல்ல போகிற சில பேர் வந்து உலகத்துக்கே புலி, உலகத்தையே ஆட்டி படைத்த சில பேர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலெக்சாண்டர் தி கிரேட். அவர் வந்து உலகத்தையே கான்க்வர் பண்ண ஒருத்தர். நெப்போலியன், முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணுமா, உலகத்தையே ஆட்டி படைத்த சர்வாதிகாரிகள். இவங்கெல்லாம் உலகத்துக்கே புலியாக இருந்தாலும் பூனையை பார்த்து பயப்படுவாங்களாங்க. நிஜமாவே கேட்கறதுக்கு வியடா இருக்குல்ல. இவங்களுக்கு ஆலிரோஃபோபியா, அதாவது ஃபியர் ஆஃப் கேட்ஸ், இந்த வியாதி இருந்திருக்கு. இதை கேட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. பூனையை பார்த்தாலே இவங்களுக்குள்ள ஒரு பயம், பதட்டம், நடுக்கம் எல்லாம் வந்துருமா, வேர்த்து கொட்டிடுமா, நம்பவாங்க முடியுது, உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்காங்க, இவங்க முன்னாடி ஒரு பூனையை விட்டுருந்தா கூட உலகத்தை காப்பாற்றிருக்கலாம் போலங்க. இந்த மாதிரி சூப்பரான சில்லியான விஷயங்களோட, அன்பிலீவபிளான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. அடுத்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறோம், அதனால மிஸ் பண்ணாமல் கேளுங்க நம்ம எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி நம்ம ஷோவில் அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து சொல்ல போகிறது, நிஜமாவே இப்படியும் ஆளுங்க இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தாங்க.
2011ல் ஒரு விமன் ஒருத்தவங்க வந்து நான் விசிபிள் அ பீஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த $10,000 கொடுத்து வாங்கியிருக்காங்கங்க. அதாவது ஒரு வெறும் ஃப்ரேம், அதில் வந்து ஒரு பிக்சர் இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கணும், அது நான் விசிபிள் ஆர்ட், அந்த ஆர்ட்டோட பேரே அதுதான். இந்த மாதிரி ஒன்று இருக்கா சும்மா கப்ஸா அடிச்சு விட்றியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசியம் ஆஃப் நான் விசிபிள் ஆர்ட் அப்படின்னு நீங்கள் சும்மா போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, ஒரு ஃப்ரேமை மாட்டி வச்சுட்டு என் பிக்சர் இப்படி இருக்குது, இது வந்து அப்படி இருக்குது, இது வந்து ஒரு உலகத்திலேயே புகழ் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்லாம் வந்து கதை அடித்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், பார்க்கும்போது நமக்கே என்னம்மா பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. நான் கூட இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வச்சுருக்கேன், அடுத்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஆரம்ப விலை $1,000,000 மட்டும்தான், நீங்கள் வேணுனா இப்போலேயே வந்து முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சில்லியான விஷயங்கள், அன்பிலீவபிளான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி நம்ம ஷோவில் அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஆல்ரெடி சொன்னேன், வரையாத ஒரு பிக்சர் ஃப்ரேமை மாட்டி வச்சு $10,000 விற்கிறாங்க. நான் கூட அந்த மாதிரிலாம் ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கேன்னு சும்மா கதைக்கு சொன்னேன். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம், அன்பிலீவபிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியோபாட்ரா, உலகத்திலே எல்லாரும் பார்க்க முடியாத ஒரு பேரழகி, அவ்வளோ அழகாக இருப்பாங்க, இஜிப்சியன் குவீன் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு நிறைய பேர்கள் பட்டங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கிரீக், அவங்க வந்து இஜிப்சியன் கிடையாது, அவங்க வந்து ஒரு கிரீக். இதை கேட்கும்போது என்னம்மா சொல்கிற ஹிஸ்ட்ரியவே மாத்திரியமா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க, நிஜமாகவே ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது, நமக்கு தெரியாது அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு இஜிப்சியன் கிடையாது, கிரீக். ஆனால் வந்து இஜிப்சியனில் வந்து ஈஜிப்டில் வந்து குவீனாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி தாங்க வேர்ல்டோட ஃபஸ்ட்டு லேபர் ஸ்ட்ரைக். இப்போ ஆனவுனா போராட்டம் பண்றோம், மறியல் பண்றோம், சம்பளம் வேணும், ஜாஸ்தியா வேணும் எல்லாம் வந்து அரசு ஊழியர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேபர் ஸ்ட்ரைக், உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் லேபர் ஸ்ட்ரைக் ஒரு பிரமிட் சைட்ல தான் நடந்திருக்கு. இதே மாதிரியான அன்பிலீவபிளான சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம், அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. வியர் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. இன்றைக்கி நம்ம ஷோவில் அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து என்ன சொல்ல போகிறோம், என்ன விஷயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டன் கேண்டி, நம்ம ஊர் பஞ்சமிட்டாய், அதுதான் வந்து பந்தாவா காட்டன் கேண்டின்னு சொல்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா, ஒரு பல் டாக்டருங்க, டென்டிஸ்ட், அவர் தான் இன்வென்ட் பண்ணியிருக்காரு காட்டன் கேண்டியை. இதில் என்ன தொழில் ரகசியம்னா அப்படின்னு வந்து ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். பல்லு போனால் தானே பல் டாக்டர்கிட்ட வருவீங்க, பல்லு நல்லா இருந்தால் எப்படி பல் டாக்டர்கிட்ட வருவீங்க, அதே மாதிரி தான். இதை சாப்பிட்டு பல்லு சொத்தையாகி அதுக்கப்புறம் வந்தால் தான் எங்களுக்கு வேலை நடக்கும் அப்படின்றதுக்காக அவரே இன்வென்ட் பண்ணிட்டார் போல். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சார் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, ஆன்லைனில் பார்த்து எடுக்கிறது தாங்க. அன்பிலீவபிள்னு சொல்லியாச்சு, நிஜமாக அதை பற்றி எதாவது சொல்ல வேணாமா? இதே மாதிரி தாங்க நம்ம வசூல் ராஜாவில் ஒருத்தர் சொல்லுவார்ல, நம்ம உலகத்தையும் ஒற்றுமையும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நம்ம தலைவர் உலக நாயகன் சொல்கிற மாதிரி, உலகத்தோட மிகப்பெரிய ஃபேமிலி, அதாவது ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு, அதுவும் இந்தியாவில் தாங்க வாழ்ந்துட்டுருக்காரு, 39 வைஃப் அவருக்கு, 94 சில்ட்ரன், செஞ்சுரி அடிக்கிறதுக்கு நெருங்கிட்டு இருக்காரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரோ என்னன்னு தெரியல, அவர் இந்தியாவில் தான் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வாழ்ந்தா என்ன, வாழாட்டி என்ன, ஏற்கனவே ஜனத்தொகை ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு, இதில் இந்தாள் வேறையா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா யோசிச்சுட்டே இருங்க. சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபஸ்ட்டு கேட்டுடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம், அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட வைண்டப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நம்ம ஷோ ஃபுல்லாக அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த ஷோ நல்லா இருந்தது, ஏர் பண்ணும்போது கேட்டேன் ஃபுல் ஷோ இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. யூடியூப்பில் போய் யுஎஸ் தமிழ் எஃப்எம் அப்படின்னு போய் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன் பாக்ஸ் ஷோ இருக்கும், அதில் அன்பிலீவபிள் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு போட்டே வச்சுருப்போம் பிளேலிஸ்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இதில் வேணால் ஷேர் பண்ணலாம். ஒரு விளம்பரம் தானே, விளம்பரத்தில் தானே நம்ம நாடே இப்போ ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக விளம்பரப்படுத்துங்க, அது நம்ம எஃப்எம்க்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக gv@usthamilfm.com மெயில் அனுப்புங்க, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் போய் கமெண்ட் எழுதுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு நல்லா இருந்தது ஷோ, இன்னொரு ஷோ இதே மாதிரி பண்ணுங்கள் அப்படிலாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம், வேற என்ன வேலை நமக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோ சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜிவி. அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நான் கிளம்புறேன், சூப்பரான சாங்ஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் இங்கேயும் கிளம்பிடாதீங்க. மீண்டும் நாளை சந்திப்போம்.